இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடல் வந்து இன்னிசை பாடி வரும். இப்போ இதில் வந்துட்டு இது வந்து சி மைனர், டைட்டில் வந்து இன்னிசை பாடி வரும். சி மைனர் ஒரு ஸ்ருதி. சி மைனர்னா உங்களுக்கு தெரியும், சா வந்து சா ரீ டு காவன் மாவன் பா தாவன் நீவன் சா, அதே தான். இதில் வந்து ஆக்சிடென்டெல்லாம் எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி. இந்த ஏ ஃப்ளாட் என்னன்னு சொல்லியிருக்கேன், டி ஷார்ப்னு சொல்லிக்கலாம். நீங்கள் அப்படி எழுதிக்கிங்க, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது எங்கெங்கே இருக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏ ஃப்ளாட்னு எழுதிங்க, இல்லாட்டினா ஜி ஷார்ப்பு, இது ஏ ஷார்ப். ஸோ உங்களுக்கு எப்படி எழுதிக்கிட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதுமாரி எழுதிக்கிங்க. இப்போ பாருங்கள், இப்போ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எழுதி கொடுத்துட்றேன் பாருங்கள். சா காவன் பா, இதுக்கு எல்லாமே சென்ட்ரு பொசிஷனு. ரீ டூ நீ ஒன்றுக்கு வந்து இதில் வந்து நீ டூவும் வருது, இல்லை கொடுக்கல, நீ டூவும் வருது. அப்போ நீ ஒன் நீ டூ, இது எல்லாத்துக்குமே ரிவர்ஸ் பொசிஷன். ஃபார்வர்ட் பொசிஷன் வந்து மா ஒன் தா ஒன். ஸோ இது கார்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த போல் ஃபார்வர்ட் பொசிஷனில் வச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து சென்ட்ரு பொசிஷன் பாவில் ஆரம்பிக்குது, இதுவும் பாவில் தான் ஆரம்பிக்குது. இப்போ சென்ட்ரு பொசிஷன் இப்படி சா காவன் பா. இன்னிசை பாடி வரும் நீளம் காற்றுக்கு உருவமில்லை. இந்த ரீ ஒன்று வருது இல்லையா, இப்போ இந்த இடத்துல ரீ வருதில், இந்த இடத்துல ரிவர்ஸ் பொசிஷன் வைங்க. அதாவது ரீ டு நீ ஒன் டு, அதாவது ரிவர்ஸ் பொசிஷனில், சாரி இப்படி இருக்குங்க கொஞ்சம் ரிவர்ஸ் பொசிஷன். நீ டூ வந்துச்சுன்னா இது இல்லைனா கீபோர்டுங்கிறதுனால கீபோர்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். அது மாதிரி இது சீதா பதா பதா பதங்க வருது இல்லையா, இது வந்து ஃபார்வேர்டு. நீங்கள் வந்து இது வந்து சீனு ஒன்று சி கார்டு வச்சுக்காதீங்க, இது சென்ட்ரு பொசிஷன். சென்ட்ரு பொசிஷன் ரிவர்ஸ் பொசிஷன் ஃபார்வேர்ட் பொசிஷன் எஃப். அதேமாதிரி இதுவும் இது வந்து நீ டூ வருது, அப்போ இங்கே வந்து ரிவர்ஸ் பொசிஷன் ஃபார் நீ டூ வைக்கணும். நீ டூ இது சொல்லுங்க, அதே தான் சென்ட்ரு பொசிஷன். நீங்கள் ஒரு பாரில் என்ன கீ பார்க்குறீங்களோ அதை எழுதிக்கிங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நெடில் சோரம் நீட்டிட்டு இருந்துச்சுன்னா இவங்க இங்கே ரீ இருக்குல்ல, அப்போ இது ரிவர்ஸ் பொசிஷனு. அதே தான், இது மேலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிங்க கார்டு, அப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நோட்ஸை பார்த்து. இப்போ கிளாசிக்கல் தெரிஞ்சவங்க அப்படியே வச்சுக்கலாம், தெரியாதவங்க இது போல் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அது போல் எழுதி பயிற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்னிங் சென்ஸ் வரும் நிறையா. இப்போ நோட்ஸை பார்த்து பார்த்து எழுதும்பொழுது உங்களுக்கு ரைட்டு இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க அதோடைய வேல்யூலாம் போட்டு இங்கே எழுதணும். இப்போ இது வந்து வேல்யூ ஆற, இது கால் இது கால், அப்போ ஒன்று ஆயிடுச்சு. அதேமாரி இது ஆற இது கால் இது கால் ஒன்று, இது ஒருத்தர் பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க, அப்போ இது வந்து இப்படி போட்டிருந்தால் அது ஒன்றரை, அப்போ இது ஒன்றரை ஆகுது, அப்போ இது ரெண்டும் கால் கால் சேர்ந்து அரை ஆயிடுது, அப்போ மொத்தமாக இது வந்து ரெண்டு பீட். இப்போ நான் வாசிக்கிறேன்.
இதுமாதிரி பொறுமையாக வாசிங்க. இதில் டாட் டூவும் வருது. ஸோ அதுபோல் அந்த நோட் எங்கே வருதோ அங்கே நீங்கள் வந்து வச்சு அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்க, நீ டூ அதுமாரி சரிகா இப்போ சரிகா அது வருது. ஆ ரைட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி எழுதிங்க, பானா ஜி அதுபோல் எழுதி பண்ணுங்கள். இப்போ சரணம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல் வாசிங்க. நீங்கள் வேஸ்ட்டாக அந்த கேம்ஸ் இதுமாரி பண்ணுறதுக்கு இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். அதான் மொபைல்லே நீங்கள் வச்சுக்கோங்க. இதுமாரி ஒரு வரலே வாசிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டு வாங்கி பக்காவாக இந்த மாதிரி மல்டி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ இது போல் தான் நான் வந்து சிம்பிளாக வந்து இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு சாங்கையும் பொறுமையாக இது போல் வாசித்து பழகுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை வாசிச்சிங்கனாக்கா எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் இதில் இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அதில் ஏதோ கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.